நம்முடையே இணைப்பில் இந்து மக்கள் முன்னணியின் நிறுவன அமைப்பாளர் திரு வி ஜி நாராயணன் இருக்கிறார். வணக்கம் திரு வி ஜி நாராயணன் சார். சார் வணக்கம். நடிகர் விஜய் சேதுபதி மேல நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க இன்னைக்கு. அதாவது வந்து இந்து மதத்திற்கு இழிவாக பேசிவிட்டார், இந்து மதத்துக்கு எதிராக பேசிவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு கொடுத்திருக்கீங்க. என்ன மாதிரி பேசினாரு, எங்க நடந்தது? அது ஒரு தொலைக்காட்சியில் ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த மாதிரி நிகழ்வது. ஆனா இப்ப நீங்க அதை எடுத்து இப்ப பிரச்சனைக்குரிய விஷயமா அதை கொண்டு வந்து விவாதிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஏன் வரீங்க, ஒரு மனு கொடுத்திருக்கீங்க? அப்படி இல்ல சார், இப்ப இப்ப சூழ்நிலையில பாத்தீங்கன்னா நடிகர் இது போன்ற ஆளுங்க எல்லாம் வந்து இந்து மதத்தை தொடர்ச்சியா விமர்சனம் பண்றதே வேலையா வச்சுட்டு இருக்காங்க. இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் தான், இது தெரிஞ்சுதான் நாங்க புகார் கொடுத்துருக்கோம். ஆனா இப்ப வைரல் ஆயிட்டு, நேத்து வந்து என்கிட்ட சில இந்துக்கள் வந்து இந்த மாதிரி இருக்கு, நீங்க அது நீங்க எடுத்து அவங்க மேல புகார் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டுக்கலாங்க. இதுவே எனக்கு நேத்துதான் தெரியும் இந்த சம்பவம். அதை நான் பார்த்து யூடியூப்ல பார்த்தேன், அவர் பேசிட்டு உண்மைதான். இவங்க இந்து மதத்தை மட்டும்தான் குறை சொல்றது ஒரு வேலையா வச்சுட்டு இருக்காங்க. ஏன் மத்த மதத்துல மூட நம்பிக்கை கிடையாதா, மத்த மதத்துல வந்து இது போல விஷயங்கள் கிடையாதா, அவங்களும் ஏன் விமர்சனம் பண்ண மாட்டாங்க? ஒரு தாத்தாவுக்கும் ஒரு பேர குழந்தைக்கும் நடக்கிற கான்வர்சேஷன் மாதிரி அந்த விஷயத்த அவர் சொல்றாரு. அது மாதிரி ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கு, பேசியிருக்காங்கன்னு சொல்றாரு. அதோ உருவகப்படுத்தி எல்லாம் சொல்லல அந்த விஷயத்த. இல்ல 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 இல்ல, அது தாத்தாவுக்கும் பேச்சுக்கும் நடந்த விஷயத்தான் அவர் சொல்றாரு. ஆனா அந்த தாத்தா பேச்சு யாரு, இவரை எடுத்து சொன்ன ஒரு கதை தான் அது. இல்ல, இது கடந்த காலங்கள்ல மறைந்த கிரேசி மோகன், கிரேசி மோகன் ரொம்ப இந்து ஆன்மீகவாதியா இருந்தவர், அவர் தெரியும் நல்லா உங்களுக்கு, இந்து உணர்வாளர். அவர் பேசியிருக்காரு அதே வார்த்தை, அப்படியே அதோடைய அச்சு பெறலாம. அந்த வீடியோ இருக்கு, இப்பவும் நான் வேணா உங்களுக்கு அனுப்புறேன். அவர் அச்சு பெறலாம அதே வார்த்தை விஜய் சேதுபதி சொன்னதை ஏற்கனவே கிரேசி மோகன் பேசியிருக்காரு கடந்த காலங்கள்ல. இதே விஷயத்த பேசிட்டு எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அவர் மேலயும் புகார் கொடுத்திருப்போம். அது இந்து மதத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி, என்ன எந்த இயக்கம் வச்சுட்டு இருந்தவங்களா இருந்தாலும் சரி, யாரு இந்த மாதிரி பேசியிருந்தாலும் அவங்க மேல புகார் கொடுக்கறதுக்கு இந்து மக்கள் முன்னணி தயங்காது. இல்ல சார், இந்து மக்கள் முன்னணி நீங்க புகார் கொடுங்க. இப்ப இந்த பிரச்சனையை கையில எடுக்கவே ஒரு பிரபல நடிகர் விஜய் சேதுபதி, அவரை எதிர்த்தா நாம பிரபலம் ஆயிக்கலாம். இது ஒரு பிரச்சனை, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை இப்ப எடுத்து விவாதிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஏன் வரீங்க? பிரபலம் ஆகணும்ட்டெல்லாம் இதெல்லாம் பண்ணல சார், ஒரு உணர்வு ரீதியா பண்ற விஷயம்தான். ஏன் மதத்து, அதாவது நாங்க புகார் கொடுக்கறோம், நடவடிக்கை எடுக்க வைக்கிறோம், இதுதான் எங்களோட வேலை. இதே மற்ற மதத்தை பத்தி அவர் இழிவா பேசியிருந்தாருன்னா அவரோட நிலைமையை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இல்ல இல்ல, திட்டமிட்டு பேசுன மாதிரியா உங்களுக்கு தெரியுது விஜய் சேதுபதி? இல்ல இல்ல, திட்டமிட்டு தான் பேசிட்டு வர்றாரு சார். இப்ப கூட ஜோதிகா அந்த கோயில் மேட்டர்ல பேசிருக்காங்க, கோயில் விஷயத்துல பேசும்போது. ஜோதிகா விஷயம் நான் வந்து இந்து தமிழர் கட்சி ராம ரவிக்குமார் கிட்ட நான் எடுத்தேன் பேட்டி. அவர் அதாவது அவர்கிட்ட நான் இதே கேள்வியை தான் கேட்டேன். அவங்க வந்து என்னன்றாங்க, தெம் ஆல்சோ, அதாவது கோயிலுக்கு செய்யறத கூடவே நீங்க மருத்துவமனை கட்டுறதும் பள்ளிகள் கட்டுறதும் கொடுக்கலாமே பணத்தை அப்படின்னு சொல்றாங்க. கோயிலுக்கு நாங்க ஏத்துக்கிறோம் அது விஷயம். கோயில்ல வந்து இந்துக்கள் போடுற பணத்துல எவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்குது. இதே காலேஜுக்கு இது போல ஏழை மாணவர்களோட படிப்புக்கெல்லாம் அந்த கோயிலோட வருமானத்தை யூஸ் பண்றாங்க. ஏழை மக்களுக்கு நிறைய அன்னதானம் நடக்குது, எவ்வளவு விஷயம் நடக்குது கோயில்ல. நாங்க இந்துக்கள் போடுற பணத்துல நிறைய விஷயம் நல்லது நடக்குதுதான். இதே நான் ஜோதிகாவை பார்த்து கேக்குறேன், அவங்க அவங்க படம் ரிலீஸ் பண்றாங்க தெரியுங்களா, அந்த படத்துக்கு அந்த படத்தை பாக்காதீங்க. என் படத்துக்கு வர டிக்கெட் வாங்குற டிக்கெட் காசு கோயில் ஹாஸ்பிட்டலுக்கும் பள்ளிக்கும் செலவு பண்ணுன்ட்டு அவங்க சொல்லாமே. இல்ல சார், அவங்க அங்க அவங்க நேரில் கண்ட ஒரு விஷயம், நான் அங்க போயிருக்கேன், அது ஒரு ஆய்வு இல்ல சார். இல்ல சார், கோயில் கோயிலுக்கு அதாவது நான் சொல்றது கொஞ்சம் கேட்டேன், கோயிலுக்கு நாங்க குடுக்கற காசு வந்து நல்ல விஷயத்துக்கு பயன்படுது சார். அவங்க எந்த இடத்துலயுமே வந்து அவங்க தஞ்சை பெரிய கோயில் எல்லாம் குறைச்செல்லாம் அவங்க மதிப்பிடல சரிங்களா. அதுவும் அதை பத்தி நாட்டுல இருக்கிற பேலஸ் அளவுக்கு இது வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு இடம், நான் அந்த அளவுக்கு ஒரு பெரிய உயரமான ஒரு கட்டடக்கலை அப்படின்னு எல்லாம் பேசியிருக்காங்க அவங்க சரிங்களா. நான் என்ன கேக்குறேன்னா, இல்ல ஜோதிகாவா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், விஜய் சேதுபதியா இருக்கட்டும், அவங்களை மதம் சார்ந்த மோதலோ அதே போல அவங்க இந்து மதத்தை இழிவுபடுத்திட்டாங்கன்னு தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை நீங்க ஏன் கையில எடுக்கிறீங்க? அதுவும் சமீப காலமாவே இப்ப ரொம்ப அதிகரிச்சுட்டு இருக்கு சார். நாங்க வந்து இந்த ஒரு புகார் கொடுக்குறோம் சார், புகார் கொடுக்கறதோட நாங்க வழக்கு பதிவு செய்யறோம், நீதிமன்றம் செல்றோம். நீதிமன்றம் அந்த வழக்கை வந்து அவங்க மேல வழக்கு பதிவு செய்ய சொல்லி
சொல்றாங்க, நாங்க நீதிமன்றம் வரைக்கும் போறோம் அந்த புகார் எடுத்து. கொரோனா காலத்துல இப்ப ஓய்வுல இருக்கிறதுனால எல்லாருமே வீடுகள்ல நம்ம முடங்கிட்டு இருக்கோம் அதிகப்படியா அப்படின்னும் போது, கடந்த காலத்துல நடந்த விஷயத்தெல்லாம் ஒவ்வொன்னா இப்ப தோண்டி எடுக்க, இப்ப எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஏன் வரீங்க? இதெல்லாம் என்னைக்கும் நடந்தது சார், என்னைக்கும். அதாவது இதெல்லாம் அவங்களுக்கு பேசப்பட்டவர்களுக்கு நினைவு இருக்குமான்றதே சந்தேகம். அது இல்ல சார், என்னைக்கும் நடந்த விஷயம் தான் சார். இன்னைக்கு சீமான் மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க, என்னைக்கு பேசினாரு அவரு? எவ்வளவு விஷயம் இருக்கு அந்த மாதிரி. இந்து இயக்கத்தை சார்ந்தவங்க மேலேயே எப்போ பேசுறதுக்கெல்லாம் இப்ப வழக்கு பதிவு போட்டிருக்காங்க. அதாவது இந்து இந்து மதத்தை யார் வேணாலும் விமர்சிக்கலாம், யார் வேணாலும் பேசலாம் அப்படின்ற சூழ்நிலை வந்துச்சு. மற்ற மதத்தை பத்தி பேச மாட்டாங்க, மற்ற மதத்திலேயே மூட நம்பிக்கை இருக்கு. விஜய் சேதுபதியோ ஜோதிகாவோ விஜய் போன்றவர்களோ நாங்க இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் அப்படின்னு எங்கேயாவது ஒரு பாகுபாடா நாங்க அப்படிதான் நடிப்போம், அந்த மாதிரி ஆட்கள் தான் நாங்க அப்படின்னு எங்கேயாவது தங்களை அடையாளப்படுத்திருக்காங்களா சொல்லுங்க. அந்த இடத்துல அவங்க அதை காட்ட மாட்டாங்க சார், ஏன்னா அதுல வருமானம் வருது அவங்களுக்கு. வெளியே வரும்போது அவங்களோட எதிர்ப்பு அலை இந்து மதத்தை நோக்கிதான் இருக்கு. இந்து மதத்தை நோக்கி இருக்கும்போது நாங்க எப்படி சும்மா இருக்க முடியும்னு கேக்குறேன். இல்ல இப்போ குறிப்பிட்டு இந்து மதத்தை அவங்க வந்து இழிவுபடுத்தணும்ன்ற நோக்கத்திலே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்றாங்கன்னா எப்படி அவங்க திட்டமிட்டு பண்ண வேண்டிய காரணத்துக்கு ஏன் வராங்க? இப்ப எதுக்காக அது பண்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? எதுக்காக பண்றாங்க? அவங்களும் விளம்பரத்துக்கு தான் சார். இந்து மதத்துல நம்ம இந்து மதத்தை பத்தி விமர்சனம் பண்ணா எதிர்ப்பு அலை நிறைய வரும், அதுல நம்ம விளம்பரம் தேடிக்கிறான்றதுக்கோசம் அவங்க பண்றாங்க. இந்து மதத்தை எதிர்ப்பு அதிகமா வரும், அதன் மூலமா விளம்பரம் தேடிக்கிறாங்க சார். நான் சொல்றவங்க பட்டியல் எல்லாம் பிரபல நடிகர்கள் இவங்க எல்லாம் சார். இருக்கட்டும் சார், பிரபல நடிகர் என்னும் போது எல்லா மதத்தையும் சார்ந்தவங்களாதான் இருக்கணும். ஒரு மதத்தை மட்டும் குறி வைத்து அவங்க விமர்சனம் பண்ணிட்டு வந்தா எப்படி சார் அது? இல்ல குறிப்பிட்டு இந்து மதத்தை மட்டுமே அவங்க நோக்கி அவங்களுடைய எல்லா தாக்குதல்களும் நடந்துட்டு இருக்கிறத அப்படின்னா அவங்களுடைய பின்னணியில யார் இருக்கிறதா நீங்க உணர்றீங்க? அப்படி ஏதாவது தெரியுதா உங்களுக்கு? ஏதாவது அவங்க பின்னணியில வந்து திராவிடர் கழகம் இது போன்ற இயக்கங்கள் இருக்கு. இது வழக்கமான குற்றச்சாட்டு சார். உங்களுக்கு எப்பவுமே திராவிடர் கழகத்தை பிடிக்காது, அது வேற விஷயம். அதனால சொல்றீங்க திராவிடர் கழகத்தை பிடிக்காது இல்ல சார், அவங்க கொள்கை இந்து மதத்தை எதிர்ப்பா இருக்கு, அதனால எங்களுக்கு பிடிக்காது. இந்து மதத்துக்கு மட்டும் எதிர்ப்பா இருக்கு, அதனால திராவிடர் கழகம் தான் இவங்களை இயக்குதுன்றீங்க உடனே? இயக்குது இல்ல, இயக்குதுன்னு சொல்லல. இப்ப பிரச்சனை வந்தது அவங்களுக்கு தான். இப்ப விஜய் சேதுபதிக்கு திராவிடர் கழகம் தான் முன்ன வந்து ஆதரவு கொடுப்பாங்க, என்ன அதுக்கப்புறம் முஸ்லீம் அமைப்பெல்லாம் வருவாங்க, சில விஷயம்லாம் வரும் வெளியே. ஏன்னா இந்துக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கும் போது இவங்க எல்லாம் வருவாங்க. இல்ல சார், இது மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது நாட்டை பிளவாக்க பாக்குறீங்களா சார்? இந்து கிறிஸ்டியன் முஸ்லீம் எல்லாம் பண்ற மாதிரி ஒரு ஐடியா முடிவுக்கு வந்துட்டீங்களா நீங்க? அது இல்ல சார், அது இல்ல சார். இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் பாகுபாடு நாங்க பாக்கல, அது இந்து மதத்தை மட்டும் விமர்சனம் பண்றாங்க பாரு விஜய் சேதுபதி போல ஆட்கள், அவங்க கிட்ட நீங்க இந்த கேள்வியை கேட்கணும். இல்ல சார், இது எல்லா தரப்புக்குமான, அதாவது இது விமர்சனத்துக்கு ஆளாகப்பட்டு புகார் கொடுத்தவங்க நீங்க தான் சார். நான் உங்ககிட்ட தான் கேட்கணும். அவர் வந்து இந்து மதத்தை அது இல்ல சார், அது இல்ல. நான் இப்ப நீங்க பிளவுபடுத்த பாக்குறீங்களான்னு எங்களை நோக்கி கேக்குறீங்கல்ல, நான் பிளவுபடல, என் மதத்தை பத்தி பேசிருக்கேன், நான் புகார் கொடுத்துருக்கேன். புகார் அதான் சார். இப்ப வந்து விஜய் சேதுபதி ஒரு பிரபல தொலைக்காட்சியில வந்து அதுல ஆங்கரா இருக்கும்போது அவர் அந்த விஷயத்த பேசுறதா நீங்க சொல்றீங்க? அப்படி தெரிந்தே பேசியிருக்கிறதா தான் நீங்க சொல்றீங்க? அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இப்ப விஜய் சேதுபதி தரப்பினருக்குள்ள அவங்க எதுவும் இதை பத்தியே சொல்லலன்னா இது ஏதோ நேத்து முந்தினாலும் நடந்தது, ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடந்தது கிடையாது சார், வருடம் ஆகி விட்டது. சரிங்களா, இப்பயா கையில எடுக்கிறீங்க இந்த நேரத்துலன்றதான் என்னோட கேள்வி. அதுதான் சார் சொல்றேன், இந்த இந்த மாதிரி நாட்டுல இப்ப வந்து எங்களுக்கு எதிர்ப்பான விஷயம் எதுவும் நடக்கல சார். நாங்க கையில எடுத்து இதை அதை க்ளோஸ் பண்ணிட்டு இதை ஆரம்பிக்கணும்ன்றதுக்கோசம் நாங்க பண்ணல. இப்ப எங்களுக்கு தெரிய வந்தது, நாங்க புகார் கொடுத்துருக்கோம், அப்ப எங்களுக்கு தெரியல. என்ன சொல்லிருக்காங்க காவல்துறை தரப்பினர்? காவல்துறை தரப்புல இனிமேதான் விசாரணை கூப்பிடுவாங்க சார். நான் அப்ப வந்து அவங்க கிட்ட என் தரப்பு நியாயத்தை பத்தி பேசுவேன். அப்படி இல்லைன்னு அவங்க நடவடிக்கை எடுக்கலாம், நீதிமன்றம் சேர்ந்து அவர் மேல வழக்கு தொடர்றதுக்கு என்ன பண்ணமோ பண்ணுவேன். விஜய் சேதுபதி தரப்பினர் ஏதாவது அணுகுனீங்களா இல்ல நேரடியா நீங்க காவல்துறைக்கு போறதா? நாங்க அந்த மாதிரி பழக்கம்லாம் கிடையாது, நாங்க அவங்க கிட்டே டீலிங் கிடையாது. நாங்க காவல்துறை நீதிமன்றம் இவங்க ரெண்டு பேர் தான் எங்களுக்கு தேவை. அவர் மேல வழக்கு பதிவு செய்யணும், இதுதான் என்னோட ஒரே நோக்கம். நீங்க வந்து வழக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, மனு கொடுத்துருங்க, அந்த மனுவுக்கான விசாரணை அது வரும்ன்றீங்க. நாங்க அதற்கு ஆஜராகி நாங்க வந்து நீதிமன்றம் இதை கொண்டு போவோம் அப்படின்றீங்க. தொடர்ந்து இந்து மதங்களை இழிவுபடுத்த நிறைய நடிகர்கள் இப்ப வந்துட்டாங்க, அதை தான் நாங்க முன்னிறுத்தி கொண்டு போறோம் அப்படின்றீங்க. இணைப்புல வந்து நிறைய தகவல் கொடுத்துருக்கீங்க, அது விஜய் நாராயணன். நன்றி. நன்றி சார், நன்றி நன்றி.